விழுப்புரம் அடுத்த தளவானூர் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பணை உடைந்து தண்ணீர் வெளியேறி வரும் நிலையில் அங்கு அமைச்சர் பொன்முடி ஆய்வு செய்தார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சத்யமூர்த்தி வழங்க கேட்கலாம். சத்யமூர்த்தி, இதுகுறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஆர்த்தி. விழுப்புரம் மாவட்டம் தளவானூரையும் கடலூர் மாவட்டம் எனதிரி மங்கலத்தையும் இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே கடந்த 2019 ஆண்டு 25 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 9 மாதத்துக்கு முன் இந்த தடுப்பணை எனதிரி மங்கலம் பகுதியில் உடைந்து போய்விட்டது. கட்டி முடித்து திறக்கப்பட்ட 1.5 மாதத்திற்குள்ளே தடுப்பணை உடைந்து தண்ணீர் வெளியேறியது. அந்த பகுதி விவசாயிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனைத் தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தற்போது பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் தற்போது அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எனதிரி மங்கலத்தை தொடர்ந்து தளவானூர் பகுதியில் உள்ள தடுப்பணையும் தற்போது உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது. இதனால் தளவானூர் பகுதி விவசாயிகளும் தற்போது அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். ஏற்கனவே எனதிரி மங்கலம், அதனைத் தொடர்ந்து தளவானூர் என்று தடுப்பணை உடைந்துள்ளது. தற்போது அதன் மத்திய பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது. வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரித்தால் எஞ்சிய அந்த பகுதியையும் முற்றிலுமாக உடைந்து போக அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் எனதிரி மங்கலம் பகுதியில் ஏற்கனவே உடைந்த தடுப்பணை பகுதியை விரைந்து சீரமைத்திருந்தார். தற்போது தளவானூர் பகுதியில் இந்த பாதிப்பு நிகழ்ந்திருக்காது என்பது அந்த பகுதி விவசாயிகளுடைய புலம்பலாக உள்ளது. ஏற்கனவே எனதிரி மங்கலம் தடுப்பணை, அதனைத் தொடர்ந்து எல்லிசத்திரம் தடுப்பணை உடைந்து போயின. தற்போது தளவானூர் தடுப்பணையும் உடைந்துள்ளதால் ஆற்றில் பெருகும் வெள்ள நீர் கடலூருக்கு சென்று கடலில் வீணாக கலக்கிறது. இதனால் ஆறு நிறைய தண்ணீர் சென்றாலும் அதனை தடுப்பணைகள் மூலம் தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் தளவானூரில் உடைந்த தடுப்பணையை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன், புகழேந்தி, மாவட்ட ஆட்சியர் மோகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது உடைந்த தடுப்பணை பகுதியை பார்வையிடவோ வேடிக்கை பார்க்கவோ மக்கள் யாரும் செல்லக்கூடாது. ஆற்றில் இறங்கி அனாவசியமாக யாரும் குளிக்கக்கூடாது. எச்சரிக்கை உணர்வுடனும் மிகுந்த கவனத்துடனும் பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். அப்போது மேலும் அவர் கூறுகையில், தளவானூர் பகுதியில் உடைந்த இந்த தடுப்பணையை ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் மழைக்கு பின்பு அதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆர்த்தி, தகவல்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி.